இப்ப இங்க இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்ல வராங்கன்னாக்க, இந்த சுமந்திரன் வந்து தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களால் கட்டமைக்கப்பட்ட அந்த கட்டமைப்பு, அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனுடைய பிரதிநிதியாகத்தானே இருக்கிறாரு அப்படின்ற வாதத்தை வந்துதான் இங்க முன்வைக்கிறாங்க. ஆயுத போராட்டத்தை முறியடித்த மஹிந்த ராஜபக்ச அவர்களை நான் பாராட்டுகிறேன் என்று கூறியிருந்தார். இதுதான் சம்பந்தன் ஐயா அவர்களும் சுமந்திரன் அவர்களும் தமிழர் தரப்புக்கு அவர்கள் தொடர்ச்சியாக இழைத்துக் கொண்டார்கள். சிங்களம் எப்படி இந்தியாவை எப்படி வஞ்சித்தது என்று பாருங்கள். இந்திய சீன யுத்தம், இந்திய பாகிஸ்தான் யுத்தம், இவை அனைத்தும் இடம்பெறுகின்ற பொழுது சிங்களம் பாகிஸ்தானோடும் சீனாவோடும் தான் இருந்தது. சிங்களம் சர்வதேசத்திடம் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழர்களை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்துகிறது. அவர் தமிழர்களை சந்திக்க முடியாத அவர் தமிழக பிரதிநிதி என்று கூறிக்கொண்டு ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கனேடிய தமிழர் தேசிய அவையினுடைய ஊடக பேச்சாளர் தேவசபாபதி நம்மோடு இருக்கின்றார். சமீபத்துல இலங்கை குறித்த, இலங்கை பழைய ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது பரபரப்பா. சுமந்திரன் இந்தியா வந்து, குறிப்பா தமிழ்நாடு வந்து செய்தியாளர்கள் சந்திச்சுட்டு போயிருக்கிறாரு. கனேடிய அரசு சில கட்டுப்பாடுகளை இலங்கையினுடைய பிரதிநிதிகள் மேல, முக்கிய பிரதிநிதிகள் மேல தடை விதிச்சிருக்குது. இது குறித்தெல்லாம் விரிவாக பேசுவதற்கு தேவசபாபதி நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஏகலைவன் அண்ணா, மற்றும் வணக்கம் ராவணா. வணக்கம். இப்ப முதல்ல ஒரு முக்கிய விடயத்தை வந்து பேசுவோம். அதாவது சுமந்திரன் வந்து எல்லா நாட்டிலுமே வந்து தமிழர்களால் வந்து விரட்டடிக்கப்பட்டார். குறைஞ்சபட்சம் எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு நாடு கூட இல்லாம இருக்கு. எந்த எல்லா நாட்டிலையும் குறைந்தபட்ச எதிர்ப்புல இருந்து மிக வலுவான எதிர்ப்பு வரைக்கும் தான் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் வந்து செய்தியாளர்களை வந்து சந்திச்சுட்டு ரொம்ப கம்பீரமா இருந்துட்டு போயிருக்கு. அது விரிவா பேசுறதுக்கு முன்னாடி, யார் அந்த சுமந்திரன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எல்லாருக்குமே. ஏன் அவரை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம், எப்படியான மனிதர், என்ன பின்னணி, இதை பத்தி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், நிச்சயமாக தமிழர்களுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால், அன்று தொட்டு இன்று வரை தமிழர்களுடைய அந்த வீரம் செறிந்த போராட்டங்களுக்கும் தமிழர்களுடைய பண்டைய வரலாறுகளுக்கும் அதே தமிழர்களே தீங்கிழைத்து காட்டி கொடுத்த அந்த வரலாறுகள் தமிழர்களுடைய வரலாறுகளிலே தொடர்ச்சியாக பதியப்பட்டு வந்திருக்கின்றது. அதுவும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், ஈழத்தமிழர்களுடைய விடுதலை வரலாற்றிலே அல்புரட் துரையப்பா மற்றும் வஸ்தியாம்பிள்ளை போன்றவர்கள், அதன் பின்பு பார்த்தீர்கள் என்றால் மாத்தையா, கருணா மற்றும் நீலம் திருச்செல்வம் போன்றவர்கள் வரிசையிலே இந்த சுமந்திரன் அவர்கள் எப்படி ஈழ விடுதலை அரசியலுக்குள் நுழைகின்றார் என்றால், 2009 பிற்பாடு அப்பொழுதே தமிழர்கள் மத்தியிலே ஒரு பேசு பொருளாக பேசப்பட்டிருந்தது ரணில் விக்ரமசிங்கா அவர்களினால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் புகுத்தப்பட்டதாகத்தான் பேசப்பட்டிருந்தது. கருணா அவர்களுடைய பிளவு கூட ரணில் விக்ரமசிங்கா அவர்களுடைய ஆதிக்கம் கையங்கே ஓங்கி இருந்தது. 2009 பிற்பாடு சுமந்திரன் அவர்கள் தமிழர்களுடைய அரசியல் நிலப்பரப்பிலே வந்து அவர் பேசிய ஒரு சிலவற்றை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். குறிப்பாக அவர் உடனடியாக அவர் வெளிப்படையாக கூறியது, தமிழர்களுடைய இந்த பிரச்சனையை தமிழ் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்கள் மாத்திரமே நாங்கள் கையாளுவோம், தமிழக தமிழர்களோ புலம்பெயர் தமிழர்களோ இதில் தலையிட தேவையில்லை என்கின்ற ஒரு கூற்றை வைத்திருந்தார். அதன் பின்பு பார்த்தீர்கள் என்றால் இன்னொரு விடயத்தையும் கூறியிருந்தார், தமிழர்களுக்கு ஏற்பட்டது இன அழிப்பு என்பதை கூற முடியாது என்று கூறியிருந்தார். அதற்கு நாங்களே சாட்சியாக இருக்கின்றோம். தனிப்பட்ட ரீதியாக அவரை கனடாவிலே அன்றைய காலகட்டங்களிலே நாம் சந்தித்து பேசுகின்ற பொழுது எங்களிடமே நேரடியாகவும் தமிழர்களுக்கு ஏற்பட்டது இன அழிப்பு என்றை கூறுவதற்கான எந்த ஒரு சான்றுகளும் இல்லை என்று கூறியிருந்தார்.
அதே போகந்தான் பெஹ பவுண்டேஷனில் கூட, பெஹ பவுண்டேஷன் என்கின்ற அந்த வரலாறுகளை கூறுகின்ற பொழுது தமிழர்களுக்கு எப்படியான துரோகங்களை இவர்கள் இழைத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு சற்று நேரம் கிடைக்குமானால் நான் விரிவாக கூறுகின்றேன். பெஹ பவுண்டேஷன் என்பது என்னவென்று சொன்னால், 2009 இன அழிப்பின் உச்சம் இடம்பெற்ற பின்பு அமெரிக்க அரசினுடைய அனுசரணையோடு சுவிஸிலே இருக்கின்ற பெஹ பவுண்டேஷன் என்கின்ற ஒரு அமைப்பு, புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற 3 அமைப்புகளும், தாயகத்தில் இருக்கின்ற 3 அமைப்புகளையும் வெளிநாடுகளிலே ஒரு இடத்திலே சந்தித்து விடுதலை, ஈழ விடுதலை தவிர்த்து ஒரு பொதுவான ஒரு தீர்வுக்கு வாருங்கள், நாங்கள் சிங்கள தேசத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கின்றோம் என்று கூறியிருந்தார்கள். ஆகவே புலம்பெயர் தேசத்திலே கனடிய தமிழர் தேசியம் உட்பட அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவை ஒரு கோரிக்கையை வைத்திருந்தோம். என்னவென்றால், தமிழர்களுக்கு ஏற்பட்டது இன அழிப்பு, இன அழிப்பு புரிந்த சிங்கள இராணுவத்தை சர்வதேச குற்றவாளி கூண்டிலே நிறுத்த வேண்டும் என்பதும், இவற்றிற்கு நீதியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் ஐநாவின் மேற்பார்வையிலே சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்துங்கள். நாங்கள் இளம் கேட்கவில்லை, இந்த 3 அடிப்படைகளை கேட்டோம். இதுதான் எங்களுடைய குறைஞ்சபட்சம் என்ற அடிப்படையிலே கோரிக்கை வைத்திருந்தோம். அதற்கு தாயகத்திலே இருந்து வருகை தந்திருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும், மற்றும் ஃபாதர் காலஞ்சென்ற ராயப்பு ஜோசப் அவர்களுடைய மனித உரிமை அமைப்புகளும் ஓமென்று கூறியிருந்தார்கள். அதை போன்றுதான் இங்கும் கனடிய தமிழர் தேசியவையை உள்ளடக்கிய அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவை மற்றும் ஒரு அமைப்பு ஓமென்றிருந்தது. 2 தான் அங்கு இதற்கு ஒரு மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். 1, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற சுமந்திரன் அவர்களும், மற்றும் ஜிடிஎஃப் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் வேறுபாடு இருக்கவில்லை. அது ஃபாதர் இமானுவேல் அவர்களுடைய, சுரேன் போன்றவர்களுடைய ஜிடிஎஃப் இருவருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். 6 இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. தென்னாப்பிரிக்காவிலே நடைபெற்று பின்பு பேர்லினிலே 5 நடைபெறுகின்றது. 5வது சுவிசினுடைய ஒரு பேராசிரியர், அந்த பேராசிரியருடைய பெயரை நான் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை, அந்த பேராசிரியர் குறிப்பிட்டிருந்தார், ஈழத்தமிழர்கள் இன அழிப்புக்கு ஆளாகப்பட்டிருக்கிறார்கள் என்று கோருவதற்கு சாத்திய கூறுகள் இருக்கிறது, நீங்கள் கோருங்கள் என்று கூறியிருந்தார். அதன் பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் தாயகத்துக்கு சென்று விட்டு நாங்கள் மீண்டும் வந்து இது பற்றி பேசுகின்றோம் என்று சென்று விட்டு அந்த பேச்சுவார்த்தையை குழப்பிவிட்டு பின்பு சிங்கப்பூரிலே மங்கள சமரவீராவை சந்தித்து பின்பு அவர்கள் உள்ளக வேலை செய்து நல்லாட்சி என்று சொல்லி நல்லாட்சியிலே எப்படியான வேலை திட்டங்களை முன்னெடுத்து தமிழர்களுடைய இந்த இன அழிப்பை சர்வதேசத்தின் மத்தியிலே கொண்டு வருவதற்கு எவ்வளவு பின்னடைவை உண்டு பண்ணியவர்கள் என்பதற்கு சாட்சியாக நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் இந்த பெஹ பவுண்டேஷன் சார்ந்த பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். என்னவென்றால், நாங்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள். இன்னொன்று, எங்களிடமே கூறியிருக்கின்றார், தமிழர்களுக்கு ஏற்பட்டது இன அழிப்பு என்று எங்களிடம் மாத்திரமன்றால் அவர் பொது வழியில் கூட கூறியிருக்கின்றார். 2. 3, பல தடவைகள் அவர் கூறியிருக்கின்றார், நான் இந்த மக்கள் போராட்டத்தை, தேசிய தலைவர் மேலகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினால் மேற்கொள்ளப்பட்டது மக்கள் போராட்டம், மக்கள் போராட்டத்தை நான் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறிய அதே சுமந்திரன் அவர்கள், அதே மக்கள் போராட்டத்தை தலைமை தாங்கிய தேசிய தலைவர் மேலகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கின்றார். இருந்து தன்னைத்தானே ஒரு பேசவல்ல அதிகாரியாக தன்னை முன்னிறுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றார். இப்ப இங்க இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்ல வராங்கன்னாக்க, இந்த சுமந்திரன் வந்து தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களால் கட்டமைக்கப்பட்ட அந்த கட்டமைப்பு, அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனுடைய பிரதிநிதியாகத்தானே இருக்கிறாரு அப்படின்ற வாதத்தை வந்துதான் இங்க முன்வைக்கிறாங்க. தேசிய தலைவர் அவர்களினால் கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இன்று மிஞ்சி இருப்பது என்ன என்கின்றது சமீபத்திலே உங்களுக்கே நன்றாக தெரியும். ஒன்றே ஒன்றை கூறுகின்றேன், 1977 வட்டுக்கோட்டை தீர்மானத்தை
தமிழர் விடுதலை கூட்டணி என்கின்ற தமிழர்களுடைய வடக்கு கிழக்கிலே எதிரும் புதிருமாக இருந்த தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரஸ் மலையகத்தில் இருக்கின்ற அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணியாக உருவாக்கப்பட்டு அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்காக ஆணையை ஒட்டுமொத்த தமிழ் உலகமும் பெற்றுக் கொடுத்தது. அந்த ஆணையை அவர்கள் கொண்டு நடத்த தவறியதன் காரணமாகத்தான் தேசிய தலைவர் மீதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய மக்கள் போராட்டத்தின் ஊடாக அதை கொண்டு நடத்தினார். ஆகவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆணை, அவர்கள் அதை தவற விட்டால் கூட அப்பா தமிழர் விடுதலை கூட்டணியை கட்டி காத்து கொண்டிருக்க முடியுமா? இல்லை தானே. கொள்கைதான் அதை வழி நடத்துமே தவிர ஒரு அமைப்பு, அந்த ஒரு அமைப்பு என்பதற்காக அல்ல. டிஎன்ஏயை உருவாக்கியது டிஎன்ஏ தேசிய தலைவர் அவர்கள்தான். ஆனால் உருவாக்கிய தேசிய தலைவர்களே டிஎன்ஏயை அவர்கள் உருவாக்கவில்லை என்று ஒப்புதல் வாக்குமூலம் சம்பந்தனையா அவர்கள் கொடுத்திருக்கின்றார். அதைவிட சம்பந்தனையா அவர்கள் 2009 மாபெரும் இன அழிப்பின் உச்சம் இடம்பெற்ற பின்பு அந்த இன அழிப்பை நடாத்தியவர்கள் கோத்தபாயா சகோதரர்கள், மஹிந்த ராஜபக்ஷ அப்பொழுது அவர் அந்த தலைமை பொதுப்பை வகித்திருந்தார், பாராளுமன்றத்துக்கு முதல் சென்ற சம்பந்தனாயா அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற முதல் உரையிலே அவர் பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? 30 இந்த ஆயுத போராட்டத்தை முறியடித்த மஹிந்த ராஜபக்ச அவர்களை நான் பாராட்டுகிறேன் என்று கூறியிருந்தார். இதுதான் சம்பந்தனையா அவர்களும் சுமந்திரன் அவர்களும் தமிழர் தரப்புக்கு அவர்கள் தொடர்ச்சியாக இழைத்து கொண்டார். நாங்கள் வெளிப்படையாகவே நாங்கள் டிஎன்ஏயை எதிர்க்கவில்லை ஒரு தடவையும். நாங்கள் டிஎன்ஏயில் இருக்கின்ற இந்த இருவரையும் அகற்றப்பட வேண்டும், தமிழர்களுடைய அரசியல் பொதுவழியிலிருந்து இவர்கள் அனைவரும் இவர்கள் இருவரும் அகற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வெளிப்படையாக பல தடவைகள் கூறியிருக்கின்றோம். இவர்களினால் எந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டார்களோ அதே வடக்கு கிழக்கிலே சுமந்திரன் அவர்களால் சிங்கள இராணுவ பாதுகாப்பு இல்லாமல் தன்னந்தனியாக நடந்து செல்ல முடியுமா? இரண்டாவது, ஆஸ்திரேலியா நாட்டுக்கு சென்றார், அங்கு துரத்தி அடிக்கப்பட்டார். இங்கிலாந்து சென்றார், இங்கிலாந்திலே துரத்தி அடிக்கப்பட்டார். கனடா மண்ணுக்கு வந்தார், கனடா மண்ணிலே துரத்தி அடிக்கப்பட்டார். இன்று தமிழகத்திலே தமிழகம் என்பது இல்ல. அதுதான் அதுதான் இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ஈர பிரச்சனையில வந்து தமிழ்நாட்டு தலைவர்கள் அவங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்லாம் சொன்னவர் தான் இந்த சுமந்திரன். இப்ப அதே தமிழ்நாட்டு தலைவர் மூலமாக இந்தியாவுக்குள்ள வந்து தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு, ஏன்னா எந்த தமிழ்நாட்டினுடைய தலைவர்களை உங்க வேலையை பாருங்க நாங்க பாத்துக்கிறோம் எங்க பிரச்சனைன்னு சொன்ன அந்த சுமந்திரன் இப்போது தமிழகத்தினுடைய ஒரு தலைவரை பிடிச்சிக்கிட்டு செய்தியாளர் சந்திப்பில் உட்கார்றாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர். என்ன அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த 13வது திருத்த சட்டம் மாகாண அந்த இதை தான் திரும்ப வந்து வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து ரெண்டு கேள்வி இதுக்குள்ள இருக்குது. ஒண்ணு வந்து எந்த தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் உங்க வேலையை பாருன்னு சொன்னாரோ அவரை தேடி வந்து இங்க பிடிச்சி அவங்க நிழல்ல இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த 13வது திருத்த சட்டம் வந்து சாத்தியமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ரெண்டுக்குமான பதில் உங்ககிட்ட எதிர்பார்க்க இல்ல. நான் முதலாவது பதிலுக்கு நான் கூறிவிட்டு இரண்டாவது மிகவும் இலகுவானது, அந்த 13வது திருத்த சட்டம் சார்ந்து பேசுவது. முதலாவதை நான் ஒரு சற்று விரிவாக பேச விரும்புகின்றேன். ஈழத்தமிழர்களுடைய ஒரு அரசியல் நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. இந்தியாவினுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானதோ அந்த பங்களிப்பை ஏற்படுத்தக்கூடிய வலிமை எங்கள் தொப்புள்கொடி உறவுகளான தமிழக உறவுகளிடம் இருக்கிறது. தமிழக உறவுகள் எங்களுடைய விடுதலை வரலாற்றிலே அன்று தொட்டு இன்று வரை எங்களோடு தோளோடு தோள் நின்றிருக்கின்றார்கள். நாங்கள் கட்சி பேதங்களை தவிர்த்து ஒவ்வொரு தமிழர்களும் ஈழத்தமிழர்களோடு பின்னி பிணைந்து எங்களோடு பயணித்திருக்கின்றார்கள். 2009 மாபெரும் இன அழிப்பின் பின்பு வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற எம் தமிழ் உறவுகள் ஒரு திறந்த வழி சிறைச்சாலைக்குள் அகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். புலம்பெயர் தமிழர்கள், அத்தனை புலம்பெயர் தமிழர்களும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு வந்திருந்தோம். ஆனால் தமிழக எங்களுடைய உறவுகளினுடைய அரவணைப்பும் தமிழக உறவுகளினுடைய உற்சாகமும் தான் எங்களை இன்று சிங்கள தேசத்துக்கு எதிராக மாபெரும் அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய பல விடயங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது.
இரண்டாவது, நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், தமிழகமும் தாயகமும் புலம்பெயர் தேசமும் இணைந்த ஒரு கோரிக்கையை வைக்கின்ற பொழுதுதான் எமக்கான விடிவும் விடுதலையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. சிங்கள தேசத்திற்கு அன்று தொட்டு இன்று வரை தமிழகம் என்பது மிகப்பாரிய ஒரு சிக்கலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த சிக்கல, அந்த சிங்களம் திட்டமிடப்பட்டு தமிழர்களை வைத்தே தமிழர்களை பிரித்தாளுகின்ற வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகின்றது. அதுவும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், நாம் தமிழகத்திலே ஒட்டுமொத்த தமிழர்களும் எமக்கான ஆதரவு தளமாக இருக்க வேண்டும் என்பதிலே தான் நாங்கள் எங்களுடைய அரசியல் வேலை திட்டங்கள் அமையுமே தவிர, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கட்சி அரசியலுக்குள் செல்பவர்கள் அல்ல. ஒட்டுமொத்த தமிழர்களும் 2009 பிற்பாடு அங்கு இன அழிப்பின் உச்சம் இடம்பெறுகின்ற பொழுது அனைத்து கட்சிகளிலும் இருக்கின்ற உறவுகள், 18 எங்கள் தொப்புக்கொடி உறவுகள் தீக்குளித்து தங்களை ஆகுதியாக்கி கொண்டார்கள். நாங்கள் தீக்குளிப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிங்கள தேசத்துக்குத்தான் தமிழர்களுடைய உயிரின் பெருமதி புரியவில்லை. எம் தமிழ் உறவுகள் இருந்து பலதை சாதிக்க வேண்டும், பல அழுத்தங்களை சிங்களத்துக்கு எதிராக கொடுக்க வேண்டும். ஆனால் பக்கத்திலே எங்கள் தொப்புக்கொடி உறவுகளை காக்க முடியவில்லையே என்று 18 அனைத்து கட்சிகளை சேர்ந்த உறவுகள் தீக்குள் ஆகுதியாக்கி கொண்டார்கள். அப்படியான ஒரு வலுவான கட்டமைப்பாக தமிழக உறவுகளும் தாயக உறவுகளும் தமிழர்கள் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் பின்னி பிணைந்திருக்கின்றோம். ஆகவே அதை உடைக்கின்ற வேலை திட்டத்தை தான் சிங்களம் நாசுக்காக தெளிவாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிங்கள பிரதிநிதியை வைத்து இப்படியான வேலை திட்டத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, மிகப்பெரிய எழுச்சியும் ஏற்படும். ஆனால் தமிழர்கள் என்று கூறப்பட்டு அவர்கள் அவர்கள் தமிழர்களுடைய பெயர்களை வைத்திருக்கின்ற சிங்களத்தின் ஏவல்கள் அவர்கள். ஆகவே அவர்கள் வெளிப்படையாக தெரிந்தவர்கள். தாயக உறவுகளினால் புறந்தள்ளப்பட்டிருக்கின்றார்கள், புலம்பெயர் உறவுகளால் புறந்தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். 2009 இன்று வரை எங்களுடைய அரசியல் ஒவ்வொரு நகர்வுகளை முன்னகர்த்துகின்ற பொழுது அதற்கான பின்னடைவுகளை உண்டு பண்ணியவர்கள். அது மாத்திரமன்றி 2015 நல்லிணக்க ஆட்சி மூலம் எங்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தாரோம் என்று சொல்லி பல வகையான ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டவர்கள் இந்த சம்பந்தனையா அவர்களும் சுமந்திரன் அவர்களும். அதை தமிழக உறவுகள் நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் ஒன்றை உடனே கேட்கலாம், அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்தானே, ஆகவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட என்ற அடிப்படையில் தான் நாங்கள் சந்தித்தோம் என்றால், மக்களால் தான் டக்ளஸ் தேவானந்தா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், மக்களால் தான் பிள்ளையான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், அவர்களை நீங்கள் தமிழர்கள் பிரதிநிதிகள் என்று ஏற்றுக்கொள்வீர்களா? எங் தமிழ் உறவுகளே, இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை தமிழ் உறவுகளோடும் நாங்கள் வணங்கியோடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். தாயகமும் தமிழகமும் புலம்பெயர் தேசமும் ஒன்றிணைந்து இந்த 100 மாபெரும் இன அழிப்பு புரிந்த சிங்கள தேசத்தை சர்வதேச குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதற்கும் எமக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கும் நாம் மூன்று தரப்பும் இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது சிங்களம் இப்படியானவர்களை வைத்து சூழ்ச்சி வலைகளில் ஈடுபடும், அதற்கு தயவு செய்து எம் தமிழ் உறவுகளே, உங்களை நீங்களே அதற்கு சிக்குண்டு விடாதீர்கள். நீங்கள் கடந்த காலங்களிலே எங்கள் விடுதலை வரலாறு உச்சமாக இருக்கின்ற பொழுது மாபெரும் தியாகங்களை புரிந்திருக்கிறீர்கள். என்றும் ஈழத்தமிழன் உங்களை நெஞ்சிலே நிறுத்தி வைப்பார்கள். ஒன்றை கூறட்டுமா, ஈழத்தமிழனுடைய அன்றைய காலகட்டங்களிலே ஈழத்தமிழன் ஒவ்வொருவனுடைய வீடுகளிலும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள், நேரு அவர்கள், மகாத்மா காந்தி மற்றும் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய புகைப்படங்களை வைத்திருந்தவர்கள். இன்னும் ஒன்றையும் கூறுகின்றேன், சிங்களம் எப்படி இந்தியாவை எப்படி வஞ்சித்தது என்று பாருங்கள். இந்திய சீன யுத்தம், இந்திய பாகிஸ்தான் யுத்தம் இவை அனைத்தும் இடம்பெறுகின்ற பொழுது சிங்களம் பாகிஸ்தானோடும் சீனாவோடும் தான் இருந்தது. இரண்டாவதாக, இது ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அது உண்மையான சம்பவம்,
துடுப்படுத்தாட்டத்திலே இந்திய அணி சிங்கள அணியை வெல்லுகின்ற பொழுது அப்பாவி எங்கள் தமிழக மீன்பிடி உறவுகள் அவர்களை சிங்களம் திட்டமிட்டு கொண்டு கோபிக்கின்றது. நாங்கள் நாங்கள் எப்பொழுதும் இந்து மாசமுத்திரத்திலே இந்தியாவுக்கு நம்பகமானதும் மிகவும் பாதுகாப்பானதும் என்றும் நம்பிக்கைக்குரியது எங்களுடைய ஈழ நாடு. ஈழ நாடு என்பதை இந்திய கண்டம் மறந்துவிடக் கூடாது. அதன் காரணமாகத்தான் தொடர்ச்சியாக எங்கள் மாபெரும் விடுதலை போராட்டத்தை நடத்திய எங்கள் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களாக இருக்கட்டும், எங்களுடைய தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அண்ணா அவர்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக ஒரு அறிவுறுத்தலை விடுவார். இந்தியா எங்களுடைய இன அழிப்பின் வலிகளையும் எங்கள் ஆக்கிரமிப்பையும் ஈடுபட்டிருக்கிற சிங்கள தேசத்திலிருந்து தமிழர்களுடைய நியாயமான விடுதலை போராட்டத்திற்கு தன்னுடைய வெளிவிகார கொள்கையை மாற்றி எமக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதைத்தான் தொடர்ச்சியாக எங்கள் தேசிய தலைவர்கள் விடுத்திருந்தார். அந்த தொடர்ச்சியான அந்த ஆதரவு தரம் எமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த தமிழக உறவுகளும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், நீங்களும் எங்களோடு இருக்கிறீர்கள் என்று உலகம் அறிந்திருக்கிறது. அவ்வளோ சிங்கள தேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்கிறது. அதை பிரிக்கின்ற வேளையிலே சுமந்திரன் போன்ற சிங்களத்தின் தூதுவர்கள் ஈடுபடுகின்றார்கள். அதற்கு இந்த ராவணா ஊடகத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற எம் தமிழ் உறவுகளே, உங்களை நீங்கள் அதுக்கு சிக்குண்டு விடாதீர்கள். உங்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்கின்றோம், இப்படியான சதிவலைகள் பல விடுதலை போராட்டங்கள் நடைபெற்ற காலங்களில் கூட நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது எந்த ஒரு இடத்துக்கும் நுழைய முடியாத சிங்களத்தினுடைய விசேட பிரதிநிதியான சுமந்திரன் அவர்கள், சிங்களத்தினுடைய அவர் ஒரு எழுதப்படாத ஒரு வெளிவிகார அமைச்சர் தான், அவர் தமிழர்களை சந்திக்க முடியாத அவர் தமிழக பிரதிநிதி என்று கூறிக்கொண்டு இன்று தமிழகத்துக்குள்ளே கால் வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் அவரை அனுமதிக்காதீங்கள், அனுமதிக்காதீர்கள். அப்படி அனுமதிப்பது என்பது ஒரு சிங்கள தலைவர், இன அழிப்பு புரிந்த சிங்கள தலைவர் எப்படி தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது நீங்கள் துரத்தி அடிக்கின்றீர்களோ அதற்கு ஒப்பானதுதான் இந்த சுமந்திரன் தமிழக தலைவர்களையோ தமிழக உறவுகளையோ தமிழகத்தில் இருக்கின்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்களையோ சந்திப்பது என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ராவணா ஊடகத்தினூடாக இன்னொரு விடயத்தையும் கூறுகின்றேன். நான் கூறிய இந்த பேக பவுண்டேஷன் விடயங்கள் சார்ந்தோ அல்லது சுமந்திரனுடைய பத்திரிகை சார்ந்தோ எந்த விடயங்கள் சார்ந்தும் நான் வெளிப்படையாக நான் நேருக்கு நேராக பேசுவதற்கும் தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் நாங்களே நேரடியாக இந்த விவாதங்களிலும் இந்த பேச்சுவார்த்தைகளிலும் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் இதிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்க இப்ப பேசும்போது ஒரு விடயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த முழக்கம் என்பது, இந்த குரல் என்பது, இந்த ஆதரவு என்பது தனி ஈழம் என்பதற்கான அந்த போராட்ட களத்திற்கு தான், அந்த அப்படியான நோக்கத்திற்காக தான் என்பது எல்லோருக்குமே தெரியும். இப்ப இந்த 13வது திருத்த சட்டம் அப்படின்னு ஒண்ணு உள்ள கொண்டு வந்து மாகாண அந்தஸ்து என்ற இந்த காய் உருட்டுற வேலை இருக்குல்ல, இப்ப இதுக்கு வந்து நீங்க என்ன கருத்தை சொல்ல வரீங்க? இது சாத்தியமா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் மகிந்தா ஏற்கனவே நீதி ஏற்கனவே அதை தூக்கி குப்பையில போட்டுட்டாங்க. பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவர் நீதிமன்றத்தின் மூலமாகவே அது வந்து நீர்த்து போக வச்சுட்டார். இவ்வளவு நடந்த பிறகு திரும்ப 13வது திருத்த சட்டம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பது வந்து அது வந்து அது முதல்ல சாத்தியமா என்ற கேள்வி இருக்குல்ல. இல்ல, ஒன்றை பாருங்கள், இந்த 13வது திருத்த சட்டம் என்பது 1987 ஆண்டே தமிழர் தரப்பினால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழர் தரப்பினுடைய எந்த ஒரு ஒப்பிதலுமின்றி அது கச்சால் தடப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட இருந்தது தான் இந்த 13வது திருத்த சட்டம். அதை தமிழர் தரப்பு 87 நிராகரித்த தமிழர் தரப்பு இன்று மாபெரும் இன அழிப்புக்குள்ளாகிய ஒரு இனத்துக்கு 25 கடந்து எப்படி அது சாத்தியமாகும்? ஒரு விடயம். இரண்டாவது, நீங்கள் ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சிங்கள தேசம் இந்த 13வது திருத்த சட்டத்தை எந்த காரணத்தை கொண்டும் அமல்படுத்துவதற்கு அவர்கள் போவதும் இல்லை. அது தமிழர் தரப்பு ஏற்றுக்கொள்வோம். ஒன்றை ஒன்றை கூறுகின்றேன். இலங்கையும் இந்தியாவின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் கச்சதீவு தாரை பார்த்து கொடுக்கப்பட்டது, சிங்களத்திடம் கொடுக்கப்பட்டது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படிதான்
இலங்கை இந்திய ஒப்பந்தம் இரண்டு நாட்டு தலைவர்களினுடைய ஒப்புதலோடு மேற்கொள்ளப்பட்டது. சிங்களம் எப்படி இந்தியாவை தொடர்ச்சியாக வஞ்சித்து வருகிறது என்பதை பாருங்கள். கச்சரிவு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை இறுக கட்டிப்பிடித்து வருகிறது. அதே இலங்கை இந்திய ஒப்பந்தம் இரண்டு நாட்டு தலைவர்களினால் கடைப்பிடிக்கப்பட்டது. அதே சிங்களத்தினுடைய மிகவும் லாவகமாக அவர்களினால் பிடரியிலே திட்டமிடப்பட்டு அவரை அடிக்க பண்ணி அவ்வளவு சூழ்ச்சி வேலைகளை செய்து அந்த ஒப்பந்தத்தை கிழித்தறிந்தது. தனக்கு தேவையானவற்றை சிங்களம் இறுக பிடிக்கும். தனக்கு எது அந்த நேரத்துக்கு தேவையோ தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு அதற்கு உடனடியாக அது எந்த வேலை திட்டத்திலே முறங்கும். அதில் ஒன்றுதான் இலங்கை இந்திய ஒப்பந்தம். அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எழுதிய அன்றைய சிங்களத்தின் தலைவரான ஏ ஆர் ஜெயரத்னா அவர்கள் சிங்கள மக்களிடமே கூறியிருந்தார், நான் இந்த ஒப்பந்தத்துக்கு நான் கையெழுத்திடாம விட்டிருந்தால் விடுதலை புலிகள் காலில் நான் விழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் என்று கூறியிருந்தார். மில்லருடைய நெல்லியடி தாக்குதலின் பின்பு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் சிங்களம் தள்ளப்பட்டிருந்தது. ஆகவே சிங்களம் தன்னை காப்பாற்றுவதற்காக எந்த ஒரு முயற்சிகளையும் எடுக்கும். அதற்கு இன்று புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற தமிழர்கள் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் பலமானவர்களாக இருக்கின்றார்கள். சிங்களம் இன்று அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் பின்னடைவாக இருக்கிறது. ஜனநாயகம், ஜனநாயகத்தை பற்றியெல்லாம் உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் பல நாடுகளுடைய ஜனநாயக தேர்தல்களை சந்தித்திருப்பீர்கள். சிங்களத்தினுடைய ஜனநாயக தேர்தலை பாருங்கள். ஜனநாயக முறைப்படி தேர்தல் இடம்பெற்று அந்த ஜனநாயக முறைப்படியான தேர்தலிலே தானும் படுதோல்வி அடைந்து தன்னுடைய கட்சியும் படுதோல்வி அடைந்து ஆனால் அவர்தான் இன்று சிங்கள தேசத்தின் அதி உச்ச பதவியில் இருக்கின்றார். இதுதான் அங்கிருக்கின்ற அரசியல் வெற்றிடமும் அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற நிலைமை. ஆகவே அரசியலிலே ஸ்திரத்தன்மையற்ற நிலைமை, பொருளாதாரத்திலே மிகப்பாரிய பின்னடைவு, சர்வதேச மிகப்பெரிய அழுத்தங்கள். சர்வதேசத்தினுடைய மிகப்பெரும் அழுத்தங்கள் அட்டா கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. 11ஆம் தேதி முதலாம் மாதம் கனடாவிலே சிங்களத்தினுடைய 4 முக்கிய பிரமுகர்களுக்கு எதிராக பயணத்தடை, சொத்து பறிமுதல் தடைகள் போன்ற தடைப்புறைகள் பெற்று இப்படி பல நாடுகளிலே சிங்கள தளபதிகள் சிங்கள இராணுவத்துக்கு எதிரான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சிங்களம் சர்வதேசத்திடம் இருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக தமிழர்களை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்துகிறது. அந்த துருப்பு சீட்டு வலையிலே சிங்களத்தினுடைய தூதுவராக இருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார். அதற்கு எங்கள் தொப்புள் கொடி உறவுகள், நீங்கள் ஈழ விடுதலைக்காக உங்களை பல சொல்லனா துன்பங்கள் துயரங்களை எல்லாம் அனுபவித்திருக்கிறீர்கள். அங்கு எமக்கு ஒவ்வொரு விடுதலையின் நகர்வுகள் ஏற்படுகின்ற பொழுதும் நீங்கள் உங்களுக்கானதாக மகிழ்ந்திருக்கின்றீர்கள். எவ்வளவு துன்பம் ஏற்படுகளோ நீங்களும் துன்பத்துக்கு ஆளாக இருக்கின்றீர்கள். ஆனால் இப்படியான சூழ்ச்சி வலைகளுக்குள் சிங்களம் திட்டமிட்டு செய்கின்ற சூழ்ச்சி வலைகளுக்குள் மீண்டும் மீண்டும் விழாதீர்கள். நீங்கள் 13வது திருத்த சட்டத்துக்கு வருகின்ற பொழுது கூட இந்த ஒரு சூழ்ச்சி வலைக்குள் சிங்களம் தமிழக எம் தமிழ் உறவுகளை கொண்டு வருகின்றது என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் திரும்ப திரும்ப அந்த விடயத்துக்குள்ளும் செல்லுகின்றேன். 13வது திருத்த சட்டம் என்பது 87வதிலே தமிழர் தரப்பினால் நிராகரிக்கப்பட்டது. ஒற்றி ஆட்சிக்கு கீழ் எந்த ஒரு தீர்வும் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க மாட்டாது என்பதிலே புலம்பெயர் சமூகம் உறுதியாக இருக்கின்றோம். இறுதியாக வந்து ஒரு கேள்வி, இலங்கையினுடைய இந்த பிரதிநிதிகள் 4 பேர் வந்து கனடிய அரசு வந்து தடை விதித்திருக்கிறது. அவர்களுடைய சொத்துக்கள் கனடாவுக்குள்ளாக இருந்தால் முடக்கப்படும், அவரோடு கனடிய குடியுரிமை பெற்ற யாரும் வர்த்தக உறவு வந்து வச்சுக்கப்படுங்கிற ஒரு கட்டுப்பாடுலாம் வந்து விதிச்சிருக்கு. இந்த மாற்றம் இப்படியான இந்த தடை, இது வந்து எதை உணர்த்தது? இல்லை, சர்வதேசம் சர்வதேசத்திற்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது. என்னென்றால் இப்ப நீங்கள் இரண்டாம் உலகமாக யுத்தம் இடம்பெற்ற வேளைகளில் எல்லாம் இப்படியான சமூக வலைத்தளங்களினுடைய ஆதிக்கம் இருக்கவில்லை. அப்ப அரசனுடைய செய்தித்தாள்கள் வெளியிடுகின்ற செய்திகளைத்தான் மக்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. ஈழத்திலே இடம்பெற்ற, முள்ளிவாய்க்காலிலே இடம்பெற்ற அத்தனை இன அழிப்புகளின் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் காலம் கடந்தால் கூட சர்வதேசம் பார்க்கக்கூடியதாக இருந்தது.
சர்வதேசத்தினாலே யுத்த நெறிமுறைகள் என்று விதிக்கப்பட்ட அத்தனை நெறிமுறைகளையும் சிங்களம் மீறியதை சர்வதேசம் கண்கூடாக பார்த்திருக்கின்றது. ஆகவே சர்வதேசத்திற்கு கூட ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அன்று ஐநாவின் செயலாளர் நாயகமாக இருந்த பாங்கிமூன் அவர்கள் ஒரு காலத்திலே கூறியிருந்தார், முள்ளிவாய்க்காலிலே தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற இனப்படுகொலையை தடுக்க நான் தவறிவிட்டேன் என்று கூறியிருந்தார். ஐயா, நீங்கள் சாதாரணமாக தடுக்க தவறிவிட்டேன் என்று கூறிவிட்டு நீங்கள் சும்மா இருக்க முடியுமா? நீங்கள் தடுக்க தவறியதன் காரணமாக என் தமிழ் உறவுகள் 146,662 உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள், காணாமல் ஆக்கப்பட்டார்கள், கொன்று குவிக்கப்பட்டார்கள். 200,000 மேற்பட்ட எங்களுடைய இதுவரைக்கும் 200,000 மேற்பட்ட எங்களுடைய அப்பாவி தமிழ் மக்களுடைய குருதி அந்த மண்ணிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. 50,000 மேற்பட்ட எம் மண்ணை காக்கின்ற மாபெரும் வீரர்களுடைய வித்துடல்கள் அந்த மண்ணிலே இருக்கிறது. நாம் எந்த ஒரு காலத்திலும் சிங்களத்தினுடைய ஒரு அங்குல நிலத்தையும் ஆக்கிரமிக்க முற்படவில்லை. 1805 கோல்புருக் ஆணைக்குழுவினுடைய அறிக்கையின்படி தமிழர்களுடைய நிலப்பரப்பு 26,500 சதுர கிலோமீட்டராக இருந்தது. பின்பு சிங்களம் திட்டமிட்டு மாகாண பிரிப்பினூடாக 7,500 சதுர கிலோமீட்டரை விழுங்கியது. பின்பு திட்டமிடப்பட்ட குடியேற்றங்கள் ஆக்கிரமிப்புகள் ஊடாக 7,500 சதுர கிலோமீட்டரை அபகரித்தது, சூறையாடியது. மிகுதி இருக்கின்ற 11,500 சதுர கிலோமீட்டரையும் எங்களுடைய வீரம் செறிந்த மக்கள் போராட்டத்தின் போதுதான் ஒரு அங்குலத்தை கூட சிங்களம் அபகரிக்க முடியவில்லை. ஆனால் சர்வதேசத்தின் துணையோடு அத்தனை நெறிமுறைகளையும் மீறி சிங்களம் இன்று என்ன செய்கிறது என்று சொன்னால், எங்கெங்கெல்லாம் ஆலமரங்கள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் அரசமரங்கள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் மேடுகள் இருக்கிறதோ, அங்கு புத்தனுடைய சிலையை வைப்பதும் அதை ஆக்கிரமிப்பதையும் மீண்டும் அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் மிக தெளிவாக கனடிய அரசிடமும் கனடிய வெளிவிகார கொள்கை வகுப்பாளர்களிடம் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருந்தோம். இதிலே ஒரு விடயத்தை கூறுகின்றோம். இதே கனடிய அரசுதான் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை தடை செய்திருந்தது. இதே கனடிய அரசுதான் பொங்கு தமிழ் இங்கு நிகழ்வுக்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட அன்றைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தடையை விதித்திருந்தது. ஆனால் அதே கனடிய அரசிடம் எங்களுடைய நியாயமான போராட்டத்தையும் எங்களுடைய மக்களுடைய விடிவுக்கான போராட்டத்தையும் எங்களுடைய தர்மத்துக்கான போராட்டம் சார்ந்த விளக்கங்களையும் தெளிவுகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக கொடுக்கின்ற பொழுது அது அரசியல் போராட்டமாகவும் மக்கள் போராட்டமாகவும் சமதளத்திலே கொடுக்கின்ற பொழுது அதற்கான பயனாகத்தான் கனடாவிலே ஏற்பட்ட மாற்றத்தை நான் ஒரு நிமிடத்துக்குள் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கனடாவில் ஏற்பட்ட 2009 பின்பான மாற்றம் 5 நகர சபைகளிலே தமிழின அழிப்பு சார்ந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. பின்பு கனடிய பாராளுமன்றத்திலே ஏகமனதான ஒரு தீர்மானமாக, விசேட தீர்மானமாக, ஐநா தமிழின அழிப்புக்காக விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தது. இவர்கள் எல்லாம் தீர்மானமாக நிறைவேற்றிவிட்டு முதன் முதல் கனடாவிலே ஒன்றாரியோ மாகாண சபையிலே ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. மே மாதம் 11 மே 18 வரை தமிழின அழிப்புக்கான கற்கை வார சட்டத்தை நிறைவேற்றி இருந்தது. அது சட்டம், தமிழர்களுக்கு ஏற்பட்ட அந்த சட்டத்தை ஒன்றாரியோ குடிமக்கள் மீற முடியாது. அதன் பின்பு கடந்த வருடம் மே 18 தமிழின அழிப்பு நினைவு நாளாக கனடிய பாராளுமன்றத்திலே விசேட தீர்மானத்தை நிறைவேற்றி இருந்தது. நாங்கள் தொடர்ச்சியாக, நாங்களும் கனடாவில் இருக்கின்ற தமிழர்கள், கனடாவில் இருக்கின்ற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் 18 இந்த தடையை, பிரியாண தடையை விதியுங்கள் என்று தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வந்தோம். அதிலே 4 முக்கியமானவர்களுக்கான பிரியாண தடை, சொத்து முடக்கம் அவற்றை இப்பொழுது விதித்திருக்கிறது. இப்படியாக சிங்களம் சர்வதேசத்தின் மத்தியிலே பாரிய அழுத்தங்களை சந்தித்து பொருளாதாரத்திலும் பின்னடைவையும் அரசியல் ரீதியாகவும் பின்னடைவர்களை சந்திக்கின்ற பொழுது
எங்கள் மக்களை குழப்புவதற்காக தமிழகத்துக்குள் இப்படியான ஊடுருவல்கள் நுழைந்திருக்கிறார்கள். அதற்கு என் தமிழ் உறவுகள் உடந்தே ஆகாதீர்கள். ஒன்றே ஒன்றைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்ளுகின்றோம். எங்களுக்கான விடிவும் விடுதலையும் கிடைக்கின்ற பொழுது நிச்சயம் இந்திய துணைக்கண்டத்திலே இந்தியா என்கின்ற நாட்டுக்கு மிக பெரும் ஒரு பாதுகாப்பானதாக ஈழத்தமிழர்கள் இருப்பார்கள். அப்படி ஈழத்தமிழர்கள் பாதுகாப்பானதாக இருக்குவதற்கான வழிவகைகளை மேற்கொள்ளுவதற்கு ஒட்டுமொத்த தமிழ் எம் தமிழ் உறவுகளே, நீங்கள் கட்சி பேதங்களை மறந்து, ஜாதிய கட்டமைப்புகளை மறந்து, தமிழன் என்கின்ற ஒன்றுபட்ட தமிழர்களாக நீங்கள் இந்திய நடுவணரசிற்கும் பண்டைய மாகாணங்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்ட இன அழிப்பின் கூறுகளையும் இன அழிப்பு சார்ந்த விடயங்களையும் தெளிவுபடுத்துங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக 2015 செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களினால் அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு தமிழக சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அல்லவா ஒரு அற்புதமான தீர்மானம். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான அழுத்தங்களை கொடுங்கள். அந்த வேலைத்திட்டங்களை முன்னெடுங்கள் எம் தமிழ் உறவுகளே. இதை விட்டுவிட்டு புதிது புதிதாக எல்லாம் தமிழர்களின் பிரதிநிதிகள் என்று கூறிக்கொண்டு வருவார்கள். அதற்குள் நீங்கள் தெளிவாக இருக்கின்ற எம் தமிழக உறவுகள் சிக்குண்டு விடாதீர்கள் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு சரியான நேரத்துல மிக விரிவான ஒரு நேர்த்தியான விளக்கங்களை கொடுத்தமைக்காக ராவணா பார்வையாளர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சார் நிச்சயமாக ஒரு முக்கியமான நேரத்திலே எங்களோடு தொடர்பு கொண்டு இது இந்த இப்படியான சிக்கல்கள் ஈழத்தமிழர்களுக்கு அனுகூலமாக வருகின்ற பொழுது சிங்களம் திட்டமிட்டு மேற்கொள்ளும். அப்படி திட்டமிட்டு மேற்கொள்ளுகின்ற பொழுது சில சில இப்படியான சச்சரவுகள் ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் அதை உன்னிப்பாக கவனித்து எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த விடயங்கள் தாந்து பேசுவதற்கு அழைத்தமைக்கு கனடிய தமிழர் தேசியவையின் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி என்று கூறவில்லை. உங்கள் கடமையை சரியான நேரத்தில் சரியாக செய்திருக்கின்றீர்கள். அதற்கு சான்றாக 2009 இன அழிப்பின் உச்சம் இடம் வருகின்ற பொழுது மிகப்பெரிய ஊடகங்கள் எல்லாம் அதை மழுங்கடித்து மூடி மறைத்த வேளையிலே ஏகலைவன் என்கின்ற ஒரு தன்மான தமிழன் ஈழத்தமிழர்களுடைய இன அழிப்பை வெளிச்சம் போட்டு காட்டியிருங்கள். அந்த நன்றி உணர்வோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.